வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு கோவிலை பற்றி நல்லா டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் 108 திருப்பதிகளில் ஒன்றான திருவள்ளரை புண்டரீகாட்சன் பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கோவில் கோட்டை போல் அமைக்கப்பட்டுள்ளது. பெரிய பிரகாரத்தின் தென்பகுதியில் கல்லறைகள் உள்ளது. இங்கிருந்து ஒலி எழுப்பினால் எதிரொலி தெளிவாக கேட்கும். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 4வது திவ்ய தேசம் ஆகும். கோவில் சுமார் 50 அடி உயரத்தில் வெண்மையான பாறையால் ஆன ஒரு குன்றின் மீது இத்தலம் அமைந்துள்ளதால் வெள்ளரை என்று பெயர் பெற்று இருந்தது. பின்பு மரியாதை நிமித்தமாக திருவெள்ளரை ஆனது. முன்கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளது. புண்டரீகன் என்ற யோகி திருவெள்ளரையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்ந்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார். இதில் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுத்தார். இதனாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரீகாட்சப் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். 108 திருப்பதிகளுள் ஒன்றான இத்தலத்தில் உய்யக்கொண்டார் எங்களாழ்வான் அவதாரம் செய்துள்ளார். இங்குள்ள பெருமாளை தரிசிக்க 18 படிகளை கடக்க வேண்டும். இவை கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கிறது. அடுத்த கோபுர வாயிலில் 4 படிகள் உள்ளது. இவை 4 வேதங்களை குறிக்கிறது. அதன்பின் பலிபீடத்தை வணங்கி 5 படிகளை கடக்க வேண்டும். இவை பஞ்சபூதங்களை குறிக்கிறது. பிறகு சுவாமியை தரிசிக்க 2 வழிகள் உள்ளது. முதல் வழி தட்சிணாயனம், அதாவது ஆடி முதல் மார்கழி வரை திறந்திருக்கும் வழி தட்சிணாயனம் எனும் வழி. இரண்டாவது வழி உத்தராயணம், அதாவது தை முதல் ஆணி வரை திறந்திருக்கும் வழி உத்தராயண வழி. இங்கு பலிபீடமே மிகவும் சிறப்பு. பலிபீடத்தின் முன் தங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டிக் கொண்டு நிறைவேறிய பின் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படையல் செய்து பிரார்த்தனை நிறைவேற்றுகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தலப் பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்தில் உள்ளார். இவருக்கு மேல் உள்ள விமானம் விமலாக்கிருத விமானம் எனப்படும். இவரை கருடன், சிபி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேயர், பிரம்மா, சிவன் ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர். இக்கோவிலின் தல வரலாறை இப்பொழுது பார்ப்போம். ஒரு முறை திருப்பார்க்கடலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பெருமாள், லக்ஷ்மி, உனது கருணையால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இதனால் எனக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது. எனவே உனக்கு வேண்டிய வரத்தை என்னிடமிருந்து கேட்டுப் பெறலாம் என்கிறார். அதற்கு லக்ஷ்மி, தங்களின் திருமார்பில் நித்திய வாசம் செய்யும் எனக்கு வேறு வரம் எதற்கு என்கிறாள். இருந்தாலும் எனது பிறந்த இடமான இந்த பார்க்கடல் இங்கு தேவர்களை காட்டிலும் எனக்குத்தான் அதிக உரிமை வேண்டும் என்கிறாள். அதற்கு பெருமாள், உனது கோரிக்கையை இங்கு நிறைவேற்ற முடியாது. இங்கு நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன். இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும்போது உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் என்கிறார். ஒருமுறை இந்தியாவின் தென்பகுதியில் ராட்சசர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள். அவர்களை அடக்க சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் அழிக்கச் செல்லும் போது ஒரு வெள்ளை பன்றி அவர்கள் முன் தோன்றி இவர்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்தது. படை வீரர்களால் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக சக்கரவர்த்தியே அதை பிடிக்கச் சென்றார். பன்றியும் இவரிடம் பிடிபடாமல் இங்கு மலையில் மீது உள்ள புற்றில் மறைந்து கொண்டது. அரசனும் இதை பிடிக்க மலையை சுற்றி வரும்போது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரிடம் விஷயத்தை கூறினான் மன்னன். நீ மிகவும் கொடுத்து வைத்தவன். நாராயணனின் தரிசனத்திற்குத்தான் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் உனக்கு வராக ரூபமாக, அதாவது பன்றி ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். நீ இந்த புற்றில் பாலால் அபிஷேகம் செய் என்றார். அரசனும் அப்படியே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார். இந்த தரிசனத்திற்கு வந்த மகாலட்சுமியுடன் நீ விரும்பியபடி இத்தலத்தில் உனக்கு சகல அதிகாரத்தையும் தந்துவிட்டு அச்சாறு ரூபமாக இருந்து கொண்டு நான் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன் என்கிறார் பெருமாள். இதன்பின் அரசன் அனைவரிடம் விடைபெற்று இராவண ராட்சசர்களை அழிக்கச் சென்றான்.
ஆனால் மார்க்கண்டேயர் இவர்களை அழிக்க பெருமாள் ராம அவதாரம் எடுக்க உள்ளார். எனவே நீ திரும்ப நாட்டை ஆளச்செல் என்கிறார். ஆனால் மன்னனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை. அதற்கு மார்க்கண்டேயர் உனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு நீ கோவில் கட்டி திருப்தி பெறுக என்கிறார். அரசனும் கோவில் கட்டி சேவை செய்வதற்காக 3700 குடும்பங்களை அழைத்து வந்தான். வரும் வழியில் ஒருவர் இறந்து விட்டார். அதற்கு பெருமாள், அரசனிடம் நீ கவலைப்பட வேண்டாம், நானே இறந்தவருக்கு பதிலாக 3700 பேரில் ஒருவராக இருந்து நீ நினைத்த 3700 குடும்ப கணக்கு குறைவுபடாமல் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் செங்கமலவல்லி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பல்லக்கில் எழுந்தொருளிகிறார். இக்கோவிலின் மூலவர் புண்டரீகாட்சன், உற்சவர் பங்கைய செல்வி, தாயார் செண்பகவல்லி, தலவிருச்சம் வில்வம், தீர்த்தம் மணிகர்ணிகா, சக்கர புஷ்கல வராக கந்த பத்ம தீர்த்தம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 1:15 வரை, மாலை 3:30 முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருச்சி துறையூர் சாலையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளரையில் இக்கோவில் அமைந்துள்ளது. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருவள்ளரைக்கு அடிக்கடி பஸ் வசதி உண்டு. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருச்சி, அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.